வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறியோ? ஹோமன், நல்ல சுகமாக இருக்கிறேன். சரி அப்போ சரி. இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து முதல்ல வந்து உதயன் நாளிதழை எங்களை பார்வைக்காக எடுத்துக்கொள்வோம். அந்த அழிந்த பிரதான தலைப்புச் செய்தியாக வந்து ரணிலுக்கு காலக்கெடு, தீரமடைகிறது பதவிக்கான போட்டி. ஐக்கிய தேசிய கட்சியின் அரசு தலைவர் வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான கட்சியின் செயற்குழுவையும் நாடாளுமன்ற குழுவையும் ஒரே நேரத்தில் கூட்ட வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த செய்திகளாக்களாக அதை பார்க்கக்கூடிய இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டு ஏனைய செய்திகள்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்குள்ள இராணுவ தளபதியான சர்ச்சைக்குரிய சவேந்திரர் எதிர்பார்ப்புகளை புறந்தள்ளி நியமித்தார் மைத்ரிபால சிறிசேன நண்டு கிழக்கு. இலங்கையினுடைய 23வது இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா நேற்று அரச தலைவர் மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டார். அண்ணன், சவேந்திர செல்வான்றவர்னா போர்க்குற்றவாளி என்று சொல்லுவோம் நாம். அவர் வந்து இந்த போர்க்குற்றம் புரியக்க அவர் தான் தளபதியாக இருந்தவர். அப்போ அப்படி இருக்கே அண்ணன், என்னென்றண்ணே இவரை வந்து நீங்கள் தளபதியாக போடுவீர்கள் என்ற கேள்வி இன்றைக்கு இல்லாத மக்கள்கிட்டையும் எழுந்திருக்கு, தமிழ் மக்கள்கிட்ட. உண்மைதான், அதை யார் இதை கேட்குறது? அவர் இராணுவ தளபதியாக ஆக்கி போட்டு கேட்குறார். அப்போ அதை கேட்க வேண்டிய ஆக்கள் கேட்கணும் படாபடியா? அதுதான் அண்ணையோ, சவேந்திராவின் நியமனம் தமிழர்களுக்கு எதிரானது, தமிழ் கூட்டமைப்பு கடும் கண்டனம். இலங்கையினுடைய புதிய இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வாவை அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன நியமித்தமைக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த செய்திகளுக்கு அதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பழை மருத்துவ அதிகாரி இரவோடு இரவாக கைது, பயங்கரவாதத்துடன் தொடர்பு என போலீசார் குற்றச்சாட்டு. பழை பிரதேச மருத்துவமனையின் பொறுப்பு மருத்துவ அதிகாரி சிவரூபன் நேற்று முன்தினம் இரவு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் சட்டவிரோதமாக தன்வசம் ஆயுதம் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தமிழீழ விடுதலை புலிகளின் மீளுருவாக்கத்திற்கான முதன்மை செயற்பாடுகளில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த செய்திகளாக்கு. அனுர மிக பொருத்தம், மாவை எம்பி பாராட்டு. எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்கா பொருத்தமானவர்தான் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் அரசு கட்சியினுடைய தலைவருமான மாவை சீனாதிராசா தெரிவித்த கருத்து இங்கே செய்தியாக இருக்குது. இராணுவ பாதுகாப்புக்கு மட்டும் முன்னேற்றத்துக்கு காணாது. கோட்டாவை மறைமுகமாக தாக்குகிறார் சஜித் தண்டுகளுக்கு. இராணுவ பாதுகாப்புடன் மாத்திரம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என வீடமைப்பு கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சஜித் பிரேமதாசா தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி இருக்குது. நம்பகரமான குற்றச்சாட்டுக்கு இலக்கானவருக்கு பதவியா? அமெரிக்காவும் அதிருப்தி. இலங்கையினுடைய புதிய இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டமைக்கு அமெரிக்கா அதிருப்தி தெரிவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. சவேந்திர நியமனத்தால் ஐநா சபை முகம் சுழிப்பு என்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி வந்திருக்கு. மதவாச்சி விபத்தில் சிக்கிய மற்றொருவரும் உயிரிழப்பு. அன்றாதபுரம் மதவாச்சி முதன்மை வீதியில் நடந்த 29வது நடந்த விபத்தில் வந்து படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவரும் சிகிச்சை பலனின்றி நேற்று சாவடைஞ்சிருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்திகளாக்குது. கோட்டா வந்தால் நாட்டுக்கு நாசமே, சரத் பொன்சேகா அச்சம். கோட்டபாய ராஜபக்சா நாட்டை வழி நடத்துவதில் வல்லவர் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். மற்றது குளத்துக்குள் வீசப்பட்டு பச்சிளம் சிசு கொலை. முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பூவரசங்குளத்தில் பச்சிளம் சிசு ஒன்றின் உடல் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. பூவரசங்குளத்தின் கரைப்பகுதியில் வீசப்பட்ட நிலையில் இந்த சிசு காணப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அதை பார்க்கக்கூடிய இருக்குது. தோற்பவருக்கு வாக்கிட்டு பின்னர் கெஞ்சக்கூடாது, தமிழ் மக்களுக்கு வரதர் அறிவுரை. அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெறாத ஒருவருக்கு பெரும்பான்மையாக வாக்களித்துவிட்டு பின்னர் வெற்றி பெற்றவரின் காலில் விழுந்து கெஞ்சும் நிலை தமிழ் மக்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் வரதராய பெருமாள் தெரிவித்திருக்கிறார். கோட்டாவை பதவியில் நிச்சயம் அமர்த்துவோம்னு சொல்லி சுமணரத்ன தேரர் சூளுரை. தமிழ் மக்களின் ஆதரவு மொட்டுக்கு வேண்டுமாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு செய்தி இருக்குது. மற்றது தென்மராட்சி எழுதுமட்டவாள் ஆசைப்பிள்ளை ஏற்றத்தில் வந்து தொடர்ந்தோட மோதி 5 கால்நடைகள் உயிரிழந்திருக்கின்றன. ஆனால் உண்மையான ஒரு பெரிய சிக்கலான விஷயம்தான் என்னென்னு சொன்னால் இந்த சாவடைகிறதுன்றது பெரிய ஒரு கவலையானபடியும் தானே என்ன. உண்மைதான் உண்மைதான். மலையாள உள்பக்க செய்திகள்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்குள்ள ஐக்கியமே வெற்றி, கூட்டணி அமைத்து தேர்தலில் வெல்வோம் என்கிறார் ரணில்னு சொல்லி ஒரு செய்தி கிடக்குது. போதையில் சாரத்தியம், 77,500 ரூபாய் தண்டம். உரிய ஆவணங்கள் இல்லாமலும் வாகனத்தை
போதையோடு செலுத்தியமைக்காகவும் இந்த தண்டங்கள் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த செய்தி கிடாக்குது. போராட்டத்துக்கு தயாராகிறது மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. நாலு தலைவி 24 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தை எதிர்வரும் வியாழக்கிழமை காலை முதல் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவிச்சிருக்குது. அது தொடர்பாக அந்த செய்தி இருக்குது. அண்ணா, இப்போ மருத்துவர் சங்கம் வந்து எப்படி போராட்டங்களை நடத்தினாங்க, நோயாளர்கள் பெரும் பாதிக்கப்பட வேணும் இல்லை? ஓ, பாதிக்கப்பட வேணும், அது என்ன மாதிரியே எனக்கு தெரியலை, பார்ப்போம். இளைஞர்களின் ஆதரவு மைந்தவுக்கு கிடையாது. டிலும் அமுனுக்கம எம்பி தெரிவிப்பு. கடந்த அரசு தலைவர் தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ சிறுபான்மையினரின் ஆணையை இழந்து விட்டார் என்று கூறப்பட்டாலும் இளைஞர்களாலேயே அவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி கிடக்குது. குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் நடைபெறும். சம்பிக்க ரணமக்க தெரிவிப்பு பண்ண தரப்பில் ஒரு செய்தி இருக்குது. கைபேசிகள் திரடியவர் நேற்று மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில். மற்றது தமிழரின் வாக்குகளை சிதறளிக்கவென விக்கியை களமிறக்க மஹிந்தர் திட்டம். சுதந்திர கட்சியின் நுரலியா அமைப்பாளர் இப்படி கூறுகிறார் என்று சொல்லி ஒரு செய்தி. இலங்கையின் வளர்ச்சியில் பெண்கள் பெரும் பங்களிப்பு அரசு தலைவர் சுட்டிக்காட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. தினேஷ் குணவர்த்தன் எம்பி பருத்தி துறையில் சந்திப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ அண்ணன், எல்லோரும் சேர்ந்து வந்து இந்தியாவில் வந்துட்டு எல்லாரும் வந்து தங்கள கட்சிகளுக்காக கழிச்சு கொண்டிருக்கணுமே அண்ணன். தேர்தல் வருதில்லே, 5 திணைக்களங்களின் மீதும் நடவடிக்கை எடுப்பவரே தேவை. அரசு தலைவர் வேட்பாளர் குறித்து கூட்டமைப்பின் சிவமோகன் எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி இருக்குது. அதாவது தமிழர் விரோத 5 திணைக்களங்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய திராணியுள்ள ஒருவருக்குத்தான் இந்த முறை தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று வன்னி தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவிச்சிருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி கிடக்கு. வடக்கு மாகாண பாதீட்டில் கூட 60,000 மில்லியன் கிடைத்திரா. வடக்கின் முன்னாள் சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம் புலகாங்கிதம் என்று கிடக்கு. சுற்றறிக்கையில் உள்ள சிக்கல் தீர்வுடன் பருத்தித்துறை மருத்துவமனை தரம் உயரும். சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தொடர்ந்து பருவகால பயணச்சீட்டை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. தொடரும் இந்த பருவகால பாத்தியமாக சொல்லி போட்டேன், இடைக்கடப்படுத்தலாம் என்ன. தொடர்ந்து பருவகால பயணச்சீட்டை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை என்ற தரப்பில் செய்தி. பிற்பகல் வேளைகளில் வடக்கில் கடும் மழை என்ற தரப்பில் ஒரு செய்தி. மற்ற வீதிகள் திறப்பும் மதிப்பளிப்பும் என்ற தரப்பிலேயும் ஒரு செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய இருக்குது. மற்றது அரசியல் ஆதாயத்துக்காக சிலர் முஸ்லீம்களை ஓரங்கட்ட முயற்சி. ரணில் குற்றச்சாட்டு. தேர்தலில் போட்டியில் கோட்டாவுக்கு தகுதியில்லை. அமைச்சர் சந்திராணி விளாசல். அரசு தலைவர் தேர்தல் முடியும் வரை சோபா உடன்படிக்கை பேச்சை நிறுத்தி வைக்க அமெரிக்கா திட்டம். தேர்தல் காலங்களின் போது வலைத்தள கண்காணிப்பு பஃப்ரல் அமைப்பு. தலைமை அமைச்சர் ரணில் தமிழருக்கு ஏதும் செய்யார். கருணா கருத்து பகிர்வு. சிறுபான்மையினரின் கல்வி பின்னடைவுக்கு வளப்பற்றாக்குறையே முதன்மை காரணம். அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. கோட்டாவை நிச்சயம் அரசு தலைவராக்குவோம். சுமணரத்ன தேரர் சூளுரை. மைத்திரியின் செயல்களை விமர்சித்த நாமல் ராஜபக்ச அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. ஹிஸ்புல்லாவின் பல்கலைக்கழகம் அரசின் கீழ் வர வேண்டும். மட்டக்களப்பில் இவ்வாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் சதரான்களை உருவாக்குகிறது என்றும் முழக்கம் என்று கிடக்கு. அகிலேஷ கட்சி கூட்டுக்கு ஆதரவு ராதாகிருஷ்ணன் உறுதி என்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி கிடக்கு. இவியல் வந்து உதயனில் காணப்படுற செய்திகளாக இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டு நாங்கள் இப்போ வந்து அடுத்த பக்கத்துக்கு போக போகிறோம். அதாவது அடுத்த பேப்பருக்கு போகலாம். அதாவது வலம்புரி நாளிதழ். வலம்புரியினுடைய செய்திகளை எங்களுடைய பரமன் வாசிப்பான். என்ன விளம்பரம் தாரிய வாசியனடா. சரியண்ணே, போர்க்குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட சவேந்திர சில்வா புதிய இராணுவ தளபதியாக நியமனம். ஐநா அமெரிக்கா யஸ்மின் சூக்கா கூட்டமைப்பு உட்பட பல தரப்பிலிருந்து பலத்த கண்டனம் வெளியீடு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி கிடக்கண்ண. இலங்கையினுடைய இறுதிக்கட்ட போரில் போர்க்குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட சவேந்திர சில்வா இலங்கையின் புதிய இராணுவ தளபதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி கிடக்குது. அதை பார்க்கக்கூடிய இருக்குது. கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியும். பிரதமர் ரணில். அனைவரும் இணைந்து கூட்டணியை அமைத்து முன்னோக்கி செல்வோமாயின் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். இராணுவ பாதுகாப்புடன் மாத்திரம் நாட்டை முன்னோக்கி செல்ல முடியாது. அமைச்சர் சஜித். இராணுவ பாதுகாப்புடன் மாத்திரம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என வீடமைப்பு கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி கிடக்கண்ண. அது சரியோ, தனியாக பாதுகாப்புடன் கொண்டு செல்லாதானே. நாட்டை வழிநடத்த கோட்டா பொருத்தமற்றவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா. அவர் சொல்லியிருக்கிறார் நாட்டை வழிநடத்துறதுக்கு இவர் பொருத்தமான ஆள் இல்லையாண்ட. என்ன
பயங்கரவாத தடுப்பு பிரிவால் வைத்திய அதிகாரி சிவரூபன் கைது என்ற தலைப்பில் ஒரு செய்தி. வெளி மாவட்ட மீனவர்களை தாக்கியதாக 5 பேர் போலீசாரால் கைது. கடலட்ட வழிக்கும் வெளி மாவட்ட மீனவர்களை தாக்கியதாக தெரிவித்து பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் போலீசார் கைது செய்யப்பட்டதாக சொல்லி கிடக்கன் செய்தி. விபத்தில் படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளைக்கு யாழ் விருது வழங்கி கௌரவிப்பு. யாழ் மாநகர சபை சைவ சமய விவகார குழுவால் வழங்கப்படும் யாழ் விருது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியருமான பொன் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு வழங்கி மதிப்பளிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லி அந்த செய்தி இருக்கண்ண. ஓ, நல்லா செய்கிறவைக்கு நல்ல நல்ல விருதுகளை கொடுத்து நாங்கள் உற்சாகப்படுத்தவன். ஆ, தென்மராட்சியில் தொடர்ந்து மோதுண்டு 5 கால்நடைகள் பலி என்று சொல்லி கிடக்க ஒரு செய்தி. இலங்கையுடனான உறவு மேலும் வலுப்படுத்தப்படும். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹல்டன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கிடக்குது. மாற்றத்தை ஏற்படுத்த மைந்தவுக்கு ஆதரவளிக்குக. யாழில் தினேஷ் குணவர்த்தன. மாற்றம் எப்போது வரப்போகிறது? மாற்றம் மாற்றம் என்பது அவரவர் மனங்களில் ஏற்பட வேண்டும். அதன் பின்னர் தான் மாற்றம் என்பது எங்களுக்குள் அல்லது எங்கும் ஏற்படும். என்னென்ன இருந்தால் போல கவிதைகளெல்லாம் சொல்கிறீங்க, என்ன செய்கிறாது? அப்படி புலம்ப வேண்டி வந்துடுது. சரி சரி, நான் செய்தியை வாசிக்கிறேன். கொக்குவிலில் இயங்கம் விடுதி மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, உரிமையாளர் மீதும் வாழ்வெட்டு. வாழ்வெட்டு குழு அட்டகாசம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி கிடக்கண்ண. மற்றது யாழ் குருநகர் பகுதியில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது என்ற தலைப்பில் ஒரு செய்தி கிடக்கு. பார்த்து நான் இன்றைக்கு என்னடா கஞ்சா செய்தியை காண இல்லையா? நல்லா விட்டுது கஞ்சா. ஆ, அது சரி. நல்லூர் ராசதானியை அடையாளப்படுத்தும் பெருந்தன்மை இன்னும் ஒருவருக்கும் ஏற்படவில்லை. கலாநிதி ஆறு திருமுருகன் ஆதங்கம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. கிஸ்புல்லாவின் பல்கலைக்கழகத்தை அரசுடமையாக்க வலியுறுத்தி மட்டக்களப்பில் மாபெரும் பேரணி. செல்வா சனசமூலியத்தின் 40th ஆண்டு விழா கைதளிதற்கு செல்வா சனசமூலியத்தின். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனன் கிழக்கு. உரிய ஆவணங்களின்றி மது பொதையில் சாரத்தியம், 79500 ரூபாய் தண்டம். யாழ் நீதிமன்றம் அதிரடி என்று கிடக்கு. புதிய இராணுவ தளபதியாக சவேந்திர சில்வா நியமனம் என்று அவற்றை படம் போட்டு கிடக்குது. சவேந்திர சில்வா நியமனம் குறித்து அமெரிக்கா ஆழ்ந்த கவலை. சவேந்திர சில்வா இராணுவ தளபதியாக மிகவும் பொருத்தமானவராக மகேஷ் சினநாயக்க சொல்லியிருக்கார். யசுசி அகாசி மகிந்த சந்திப்பு. இராணுவ தளபதியாக சவேந்திர சில்வா, தமிழர்கள் அதிர்ச்சி, கூட்டமைப்பு அதிருப்தி என்று கிடக்கு. பலாலி விமான நிலையத்தின் நுழைவாயில் கிழக்கு பக்கமாக மாற்றப்பட வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருக்கிறார். என்ன ஏதாவது நாடுகள் கூடுகள் பார்த்தவரோ, இந்த டாசி பலன்கள் பார்த்தவரோ இல்லையா சொல்லி கிடக்க அவற்றை இது. இல்லை இல்லை, நான் சும்மா பகுதியாக தான் கேட்டேன் நான். ஆ, மற்றது நல்ல குமரன் மலர் வெளியிடும் யாழ் விருது வழங்கலும் தொடர்பாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களோடு அந்த செய்தி இருக்குது. கோட்டபாயாவுக்கு எதிரான முறைப்பாடு குறித்த ஆராய்வு, தேசப்பிரிய தெரிவிப்பு. சஹரானுடன் பயிற்சி பெற்ற மேலும் இருவர் நேற்று கைது. முரண்பாடுகளை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற முயற்சி, அகில வராட்சிக்கு அரியவசம். பகுடி வதை விவகாரம், பல்கலைக்கழக மாணவர்கள் 19 பேர் விளக்கம் அறியலை என்று சொல்லி ஒரு செய்தி கிடக்கணும். அதையும் பார்க்கக்கூடிய இருக்குது. மற்றது நாவலர் மண்டபம் கலாச்சார திணைக்களத்திடம் வழங்கப்படும். பஞ்ச ஈஸ்வரங்களின் வரலாறுகளை ஆவணப்படுத்த வேண்டும், முதல்வர் ஆனல்ட் எழுத்துரைப்பு என்று கிடக்கு. ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்யாலயம் தொடர்பில் அங்கஜன் சிவஞான சோதி நேரில் ஆராய வந்ததலைப்பிலையும் ஒரு செய்தி கிடக்கு. 60 கிலோ கேரள கஞ்சா, அதிரடி படையினரால் மீட்பு, இருவர் தப்பியோட்டம். வடமாட்சி பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் மதவுடன் மோதியது கொண்டாவில் உப்பு மடம் வீதியில். மற்றது சூழலை பாதுகாப்பும் விழிப்புணர்வு கருத்தரங்கின்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி இருக்குது. பதவிக்காலம் 3 மாதங்களின் நிறைவு. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியிருக்கலாம். நாமல் MP சுட்டிக்காட்டியிருக்கிறார். கிழக்கு மக்களின் ஆதரவுடன் கோட்டாவை ஜனாதிபதியாக்குவோம். சுமணரத்ன சீரர் திட்டவட்டம். மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி கடலில் மூழ்கிய இயந்திர படகு, தெய்வாதனமாக உயிரப்பிய மீனவர்கள். கோட்டாவை சிறையில் அடைக்க மூவர் அடங்கிய குழு முயற்சி என்று கிடக்குது. தேர்தல் காலத்திலே சமூக வலைத்தளங்களின் செயற்பாடுகளை கண்காணிக்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லியும் ஒரு செய்தி வந்திருக்கண்ணே. அதையும் எங்களால் பார்க்கக்கூடிய இருக்குது. அப்படியே அடுத்த பக்கத்துக்கு நாங்கள் எங்களை பார்வையை செலுத்திக்க. அரசியலுக்காக முஸ்லீம்களை வேறுபடுத்த சிலர் முயற்சி, பிரதமர் ரணில் ஆதங்கம். சந்தேகத்துக்கிடமான மனித எச்சங்கள் மீட்பு, பகவந்தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகவந்தலாவ சீன கொல பூசாரி பிரிவில். நான் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய தந்திரசாலி, கோட்டாவை மெச்சிய பிமல். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ தான் எதிர்பார்த்ததை விட மிக பெரும் தந்திரசாலி என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சொல்லியிருக்கிறார். அரசியலுக்காக முஸ்லீம்களை வேறுபடுத்த சிலர் முயற்சி என்ற ரணிலின் செய்தி பார்த்த நாங்கள். ஒழுக்கமுள்ள நாட்டை கட்டியெழுப்ப கோட்டாவால் மாத்திரமே முடியும். சுசில் பிரேம் ஜெயந்த சுட்டி காட்டியிருக்கிறார்.
பலாலி மாநிலத்திலிருந்து அக்டோபர் நடுப்பகுதிக்குள் சேவையில் என்று சொல்லி ஒரு செய்தி. மரணித்து போன மனிதநேயம் என்று கிடக்குது. மற்றது ஜனாதிபதி தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சம்பிக்கை நம்பிக்கை. இந்த மரணித்து போன மனிதநேயம் என்று சொல்லியிருக்கல, அந்த சீட்டில் இருந்து கன பேர் வருகிறோம். ஆனால் ரெண்டு குழந்தைகளை வச்சுக்கொண்டு ஒரு தாய் சீட் இல்லாமல் கீழே இருந்து வருது. அதை ஒளிப்படமாக போட்டு கிடக்கு, கவலையாக கிடக்குது. கடை எப்படி எத்தனை நடக்குதுடா, உயிரெல்லாம் நினைச்சால் கவலை தானேடா. ஆ, எங்கேடா மனித அபிமானம் இருக்குன்னு கேட்குறேன். அதுதான் அண்ணையோ, இரணைமல குளம் நீர் வற்றியது. குடிநீர் வழங்குவதில் பாரிய நெருக்கடி. நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவிப்பு. மீனவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எமது வாக்குகள். மீனவ சங்க பிரதிநிதி. பவுனியா நகர் பகுதிகளில் கட்டாக்காலி நாய்களின் தொல்லை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. கசிப்பு உற்பத்தியை தடை செய்ய கோரிக்கை. கிளிநொச்சி வன்னேரி குளம், திக்காய் மற்றும் குஞ்சுக்குளம் போன்ற பகுதிகளில் அதிகரித்து காணப்படுற இந்த கசிப்பு உற்பத்தியை தடை செய்யணும்னு சொல்லி மக்கள் கேட்டிருக்கிறார்கள். மற்ற கிளிநொச்சி அக்கராயன் பிரதேசத்தில் அடிக்கடி முன்னறிவித்தலிருந்து மின்சாரம் தடைப்படுவதால் மாணவர்கள் அவதி அடைகிறார்கள். பொது வந்து இப்போ யாழ்ப்பாணத்திலே நடக்க அடிக்கடி நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி கரண்ட் இல்லை கரண்ட் இல்லையென்று மோடி எடுத்து எனக்கு சொன்னபடி. அப்போ பாருங்க, இப்படி எல்லா இடமும் நடந்து கொண்டிருக்குது. வனவள திணைக்களம் என்ன கிழக்கு, ஆ, வனவள திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வவுனியா ஆலங்குளம் மற்றும் வயல் காணைகளை விடுவிக்க வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வரவில்லை. 50 மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் பாதிப்பண்டு கிடக்கு. கிளிநொச்சி மாவட்ட சிறுபோக பயிற்சிகைக்கு 2470 மெட்ரிக் டோன் மானிய உரம் வழங்கி வைப்பண்டு கிடக்கு. தேர்தல் அறிக்கைகளின் அடிப்படையில் ஆதரவு செலோ சொல்லியிருக்கு. திருக்குறள் பெருவிழா கலந்துரையாடலிருந்து பவுனியாவில் திருக்குறள் பெருவிழா நடத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நடக்கப்போகுது. சில்லறைக்கு பதிலாக இனிப்பு வழங்கினால் முறையிடலாம். இது வந்து அந்த கடையெல்லாம் வந்து காஷ்மீரில் கலவரம் ஏற்பட வாய்ப்பு. முன்னாயத்தமாக 4000 பேர் கைது. எரிபொருள் தாங்கிய லொகையில் தீ உயிரிழப்பு 100 அதிகரிப்பு. பிரதமர் மோடியின் அரசாங்கம் பாசிச இந்து மேலாதிக்க அரசு. இம்ரான்கான் கடும் விமர்சனம். 110 ஆண்டுகளின் பின்னர் வரலாறு காணாத கனமழை. கண்டெய்னர் பேருந்து மோதல், 11 பேர் பலி, 20 பேர் படுகாயம். மாயமான விமானத்தின் பாகங்கள் 51 ஆண்டுகளின் பின்னர் கண்டுபிடிப்பண்டுகளாக்கு. கடவுளே, 51 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிச்சு என்னதான் காணப்படுது. ஐஎஸ் பயங்கரவாதிகளின் புகலிடங்கள் அழிக்கப்படும், ஆப்கான் பிரதமர் உறுதி. எரிபொருள் தாங்கி வெடித்து விபத்து, 20 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழப்பண்டு கிடக்கு செய்தி. ஹாங்காங் போராட்ட விவகாரம் அமெரிக்க சீன வர்த்தகங்களை பாதிக்கும், ட்ரம்ப் எச்சரிச்சிருக்கிறார்னு சொல்லி ஒரு செய்தி கிடக்கு. குடியுரிமை இல்லாத ஒருவர் ஜனாதிபதி ஆவதுவார். கோட்டாவை நோக்கி சந்திராணி கேள்வி. அதிகார பகிர்வுக்காக போராடி தாக்குதலுக்குள்ளான ராஜித. சுமந்திரம் புகழாரம். சுதந்திர கட்சியை அக்கி தேசிய கட்சியிலும் காட்டிக் கொடுக்க சிலர் முயற்சி. எஸ்பி திசநாயக். கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட படகில் 84 கிலோ ஹெரோயின் மீட்பு. போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தீவிர விசாரணை என்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி இருக்குது. அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மகாவலி கங்கையில் மூழ்கி 2 பலி, 2 வைத்தியசாலையில் அனுமதி எண்ணம் கிடக்கு. கஞ்சா ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருளோடு இளைஞன் கைது செய்யப்பட்டுக்கிறார் தலாத்தோயா பகுதியில் என்று சொல்லி ஒரு செய்தி கிடக்கு. அப்படியே பார்த்துக்கொண்டு பார்க்கலை. மைந்த அணியின் வெற்றிக்கு அனுரகுமாரா ஒரு சவால் அல்ல, ரோஹிதை சொல்லியிருக்கிறார். கடந்த 2 வருட காலமாக மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அதிகாரத்தை செயற்படுத்தாது ஏன், மைத்திரியிடம் பீரிஸ் கேள்வி என்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி கிடக்கு. இப்படி இன்னும் நிறைய செய்திகள் வந்து விளம்புரியில் காணப்படுகிறது. சகல அரசு அதிகாரிகளையும் ஒருநிலைப்படுத்தி அனைத்து துறைகளிலும் நாட்டை வலுப்படுத்துவோம், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு அப்படின்னு சொல்லியும் ஒரு செய்தி கிடக்கு. விளம்புரியினுடைய செய்திகளாவை தொடர்ந்து தினக்குறளில் பார்க்க. கடும் எதிர்ப்பின் மத்தியில் புதிய இராணுவ தளபதியாக சவேந்திர சில்வா ஜனாதிபதி நியமித்தார். தமிழருக்கு பேரதிர்ச்சியாம். இந்த சவேந்திர சில்வாவை இராணுவ தளபதியாக நியமித்ததற்காக சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் சொல்லியிருக்கார். நாட்டின் பெரும் பீதியை ஏற்படுத்தும் யஸ்மின் சூக்கா கூறுகின்றார். இந்த புதிய இராணுவ தளபதி தொடர்பான செய்தி அது. நீதி பொறுப்பு கூறல் கேள்விக்குறி. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர். பட் அமெரிக்கா பெரும் கவலையாம். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தன்மராட்சி மருத்துவர் என்று சொல்லி ஒரு செய்தி. மற்றது யாரும் எதிர்பாராத வேட்பாளர் வரலாம். மத்திய ஆளுநர், மத்திய மாகாண ஆளுநர் சொல்லியிருக்கிறார். ரணிலுக்கு 7 காலக்கெடு, இல்லையேல் மாற்று நடவடிக்கை. 55 எம்பிக்கள் கடிதம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி கிடக்கு. ஹிஸ்புல்லாவின் பல்கலைக்கழகத்துக்கு எதிரான மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்ட பேரணி, அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படத்தோடு அந்த செய்தி கிடக்குது. ஜனாதிபதி நியமித்த குழுவிடம் இன்று தெரிவுக்குழு விசாரணை என்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி கிடக்குன்னு. இது வந்து இன்றைக்கு வந்து தினக்குறளில் காணப்படுற செய்திகளாக இருக்குது. சரி, இவ்வளவுதான் செய்தி. சரி, இன்றைக்கு இவ்வளவு செய்தியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரிதானே, அப்போ நாங்கள் பலிக்கிற போகிறோம், நாளைக்கு சந்திப்போம். என்ன ஆமாண்ணே, நான் இப்போ நாங்களும் போட்டு வரோம். மக்களே, சென்று வருகிறோம், நாளை சந்திப்போம்.